வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ரேஷன் கடைகள் சார்ந்த வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் 2021 பொங்கல் பரிசு தொகையாக தமிழக அரசு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2500 ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்த 2500 ரூபாய் எந்தெந்த ரேஷன் அட்டைகளுக்கு கிடைக்கும், அதே போல் உங்களுடைய ரேஷன் அட்டை வகையை வந்து எப்படி பார்ப்பது அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இது போல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஊராட்சி ஒன்றியம் எட்டிக்குட்டைமேட்டில் முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்தார். அதன் பின்னர் அவர் உரையாற்றினார். அப்போது பல்வேறு நலத்திட்டங்களை பற்றி பேசினார். 2021 வர இருக்கும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அறிவிக்கப்பட்டுள்ள பொங்கல் பரிசு ரூபாய் 2500 குறித்து பேசியுள்ளார். தைப்பொங்கல் விரைவாக வரவிருக்கிறது. தைப்பொங்கல் அன்று எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும். கொரோனா வைரஸ் பரவல் இருந்த காரணத்தினால் கடுமையாக மக்கள் பாதிப்படைந்தார்கள். டெல்டா மாவட்டங்களிலே புயல் கனமழையினால் வெள்ளம், அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே தைப்பொங்கலை சிறப்பாக எல்லா தமிழர்களும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கின்ற 2,06,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நான் வழங்கினேன். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் வழங்கப்படும். அது மட்டுமல்ல, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ அரிசி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கரும்பு, 1 துண்டுக்கு பதிலாக முழு கரும்பு வழங்கப்படும். அம்மாவின் அரசை பொறுத்தவரையில் மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும். மக்களுக்கு குறிப்பிருந்து சேவை செய்ய வேண்டும். காலத்திற்கு ஏற்றவாறு மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அதுதான் அரசின் கடமை. அதை நாங்கள் செவ்வன செய்து வருகிறோம். சென்ற வருடம் 1000 ரூபாய் கொடுத்தோம். அன்று நன்றாக இருந்தோம். இப்போது கொரோனாவாலும் புயல் கனமழையாலும் மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஏழை மக்களின் எண்ணம் நிறைவேற வேண்டும். அதற்காகத்தான் இந்த திட்டத்தை அறிவித்து உள்ளதாக கூறியுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பானது ரேஷன் கடைகளின் மூலம் 2021 ஜனவரி 4 முதல் வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாதமும் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு வீடாக சென்று டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி பொங்கல் பரிசு வாங்க எந்த தேதியில் யார் யார் வர வேண்டும் என டோக்கன்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இப்போது பொங்கல் பரிசு வந்து யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வகைகள் என்ன அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். தமிழகத்தில் பொறுத்த மட்டும் மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டை வகைகள் வந்து இருக்கிறது. ஒன்று வந்து பிஹெச்ஹெச் ரைஸு, அடுத்து வந்து பிஹெச்ஹெச் ஏஏஒய், அடுத்து வந்து என்பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் எஸ், என்பிஹெச்ஹெச் என்சி. இந்த 5 வகையான குடும்ப அட்டைகள் தான் வந்து தமிழகத்தில் வந்து இருக்குது. பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் ஏஏஒய், என்பிஹெச்ஹெச் இந்த 3 அட்டை வந்து பார்த்தோம்னா அரிசி வந்து வாங்கக்கூடிய குடும்ப அட்டைகளாக கருதப்படுகிறது. என்பிஹெச்ஹெச் எஸ் அப்படிங்கிறது வந்து சர்க்கரை மட்டும் வாங்கக்கூடிய குடும்ப அட்டைகள். இந்த மாதிரி குடும்ப அட்டைக்கு வந்து அரிசி வந்து கிடைக்காது. என்பிஹெச்ஹெச் என்சி அப்படிங்கிறது வந்துட்டு எந்த ஒரு ரேஷன் பொருட்கள் வந்து வாங்க முடியாது. ரேஷன் அட்டையை வந்து ஒரு அடையாள ஆவணமாக மட்டுமே வந்து பயன்படுத்த முடியும். இப்போது தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய 2021 பொங்கல் பரிசு 2500 ரூபாய் பணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ஏஏஒய் மற்றும் என்பிஹெச்ஹெச் ஆகிய அரிசி பெறும் குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே கிடைக்கும். அதாவது பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ஏஏஒய் அப்படிங்கிறது வந்து முன்னுரிமை பெற்ற குடும்ப அட்டைகள், என்பிஹெச்ஹெச் அப்படிங்கிறது வந்து முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள். இருப்பினும் இந்த என்பிஹெச்ஹெச்க்கு வந்து அரிசி வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ஏஒய் மற்றும் என்பிஹெச்ஹெச் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வந்து பொங்கல் பரிசு தொகை மற்றும் பரிசு தொகுப்பு வந்து வழங்கப்படும்.
NPHHS மற்றும் NPHHNC க்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு வந்து கிடையாது. தமிழக அரசு வந்து ஏற்கனவே வந்து இந்த வருடம் மீண்டும் வந்து சர்க்கரை குடும்ப அட்டைகளை வந்து தகுதி அடிப்படையில் அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றம் செய்வதற்கு வந்து தேதி வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த தேதியை வந்து பார்த்தோம்னா தற்பொழுது வந்து முடிவடைந்து விட்டது. இப்போ வந்து உங்களுடைய ரேஷன் அட்டைகளை வந்து எந்த இடத்துல அந்த குறியீடு இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். உங்களுடைய குடும்ப அட்டையோட மின் பக்கத்தை எடுத்துக்கங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய போட்டோ இருக்கும். இந்த போட்டோவுக்கு கீழே இந்த இடத்துல இந்த மாதிரி NPHH அப்படிங்கிற குறியீடு வந்து இருக்கும். அரிசி வாங்கக்கூடிய அந்த குறியீடு மட்டும் இருக்கவங்க மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து தொகை வழங்கப்படுகிறது. இந்த வீடியோ சார்ந்தவங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.